லேர்னிங் ஃபார்ட்டி என்பி சேர்க்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து நியூ புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு யூனிட் அதாவது இந்திய அரசியலமைப்பு அந்த யூனிட்டில் இருக்க மிக முக்கியமான கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கொஷின் எப்படி எடுக்கப்பட்டுச்சின்னு பார்த்தினா லைன் பை லைனாக படித்து ஒவ்வொரு கொஷினாக எடுத்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் இந்த இந்திய அரசியலமைப்பை பற்றி இருபத்தைந்து கொஷின் மிக முக்கியமாக வந்து நம்ம தொகுத்து வழங்கியிருக்கோம் ஸோ அதுக்கான டீட்டெயில் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு ஸோ இந்திய அரசியலமைப்பு தான் பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ இது முற்றிலுமே வந்து யாரால் தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஃபார் டிஎன்டிசி நம்ம சேனல் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தயாரிக்கப்பட்டது ஸோ அதில் முக்கியமாக இருபத்தைந்து கொஷின் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ க வரைக்கும் பாருங்கள் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை எதன் பரிந்துரையின்படி அமைக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபை எதன் பரிந்துரையின்படி அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சி அமைச்சரவை தூதுக்குழு அதன் பரிந்துரை அடிப்படையில் தான் வந்து அரசியல் நிர்ணய சபை பரிந்துரைக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் தான் வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து அமைக்கப்பட்டுச்சு அடுத்து மூணாவது கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தான் வந்து அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஓகேவா அடுத்த நாலா கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்து முதல் கூட்டம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சி வந்து இரண்டாவது கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு அரசியல் சிந்தனை சபையின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற நாள் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் நடைபெற்ற நாள் ஸோ முதல் கூட்டம் இரண்டாம் கூட்டம் மற்றும் கடைசி கூட்டம் மொத்தம் மூணு நாலு மூன்று கூட்டம் நடந்துட்டு அது கடைசி கூட்டம் எப்படி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நடைபெற்றுச்சு ஸோ முதல் கூட்டம் வந்து டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு ஆஹ் கூட்டம் வந்து டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு அடுத்து மூன்றாவது கூட்டம் வந்து கடைசி கூட்டம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார் தற்காலிக தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவங்க தான் வந்து அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்திருக்காங்க அடுத்து ஏழாம் கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் யார் ஓகே சார் தற்காலிக தலைவர் தான் வந்து டாக்டர் சச்சியானந்த சின்ஹா ஸோ அவர் வந்து அவர் இறந்துட்டார் ஸோ அது இறந்ததுக்கு அப்புறமே தான் வந்து டாக்டர் ராஜேந்திர தான் வந்து அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டாங்க ஓகேவா த அரசியல் நிர்ணய சமின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடுத்த எட்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள் கொள்ளப்பட்ட போது எத்தனை பகுதிகள் இருந்தன ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நீண்ட எழுதப்பட்ட பகுதி எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதில் எத்தனை பகுதிகள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் எழுதப்பட்ட போது இருபத்தி ரெண்டு பகுதிகள் வந்து இருந்துச்சு இப்போ வந்து நிறைய பகுதிகள் இருக்குது ஸோ எழுதப்பட்ட போது இருபத்தி ரெண்டு பகுதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து ஒன்போதாவது கொஸ்டின் நமது அரசியலமைப்பு சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது எப்போது அமலுக்கு வந்து சொல்லி கேட்டிருக்காங்க எப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது நம்ம குடியரசு தினம் அப்போ தான் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஸோ இது வச்சுக்கலாம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அடுத்து பத்தாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி என அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவங்க தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் அடுத்து பதினாறு கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை எத்தனை உறுப்பினர்கள் வந்து அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரநூத்தி தொண்ணூத்தி பேர் வந்து அந்த அரசியல் நிர்ணய சபைகள் மொத்தமாக உறுப்பினர்களாக இருந்தாங்க அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் வரைவுக்குழுவின் தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நியமனம் செய்யப்பட்ட நாள் வரைவுக்குழு தலைவராக வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து நியமிக்கப்பட்டாங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போ தான் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து நியமனம் செய்யப்பட்டாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அடுத்து தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளது இந்தியா எத்தனை அட்டவணை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அட்டவணைகள் தற்போது இருக்கு எத்தனை பன்னிரெண்டு அட்டவணைகள் அடுத்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை நல்லா நோட் பண்ணிங்க இரண்டாயிரத்தி பதிமூணு வரை இந்திய அரசியலமைப்பு எத்தனை முறை திருத்த திருத்தம் செய்யப்பட்டுள்ளது எத்தனை முறைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு முறை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வந்து தொண்ணூத்தெட்டு முறை வந்து இந்திய அரசியலமைப்பை நமக்கு தகுந்தார் போல மாற்றிருக்காங்க ஸோ அடுத்து பதினைந்தாம் கொஸ்டின் அரசியல் அமைப்பு சபை கூடி விவாதித்து அரசியலமைப்பு சட்டத்தை எத்தனை நாட்களில் முடித்தது ஸோ இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு நீண்ட எழுதப்பட்ட ஆவணம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது எத்தனை நாட்கள் வந்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஸோ மொத்தமாக ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தாண்டி பதினோரு மாதம் போயிருக்கு அதாவது மூணு மாதம் மூணு வருஷம் மொத்தமாக இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஸோ அப்போ தான் வந்து இந்திய அரசியலமைப்பு தான் முடிச்சுருக்காங்க அடுத்து பதினாறாம் கொஸ்டின் இந்திய அரசியலம் சட்டம் இத்தாலிய பாணியில் யார் கைப்பட எழுதப்பட்டது இத்தாலிய பாணியில் யார் கைப்பட எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரைஜடா அவங்க கையால் தான் வந்து இத்தாலிய பாணியில் வந்து இந்திய அரசியலம் சட்டம் எழுதப்பட்டது அடுத்து பதினேழாவது கொஸ்டின் சிட்டிசன் என்னும் சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது சிட்டிசன் என்னும் சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது இப்போ எல்லாமே இந்தியன் சிட்டிசன் சொல்லி சொல்கிறாங்களா அதில் எந்த மொழியிலேருந்து இருக்குங்கன்னு லத்தீன் லத்தின் தான் வந்து இது பெறப்பட்டது சிட்டிசன் அப்படின்ற வார்த்தை அடுத்த பதினெட்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை முதல் முதலாக திருத்த திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் எதுனான்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராவது சட்ட திருத்தம் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை வந்து முதல் முதலாக திருத்துறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நாற்பது முறை வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க ஆனால் முகவுரையை வந்து நாற்பத்தி ஓராவது தடவை தான் வந்து இந்த ச முகவுரை வந்து திருத்திருக்காங்க அடுத்த பத்தொம்பது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு முகவரியில் பின்வரும் அறு கூறப்பட்டுள்ளது இந்தியா ஒரு ஸோ வந்து முகவரியில் வந்து இந்தியா ஒரு அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருக்காங்க அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மையாக இருக்கணும் சமதர்மமாக இருக்கணும் மதச்சார்பற்றது இருக்கணும் மக்களாட்சி மற்றும் குடியரசு நாடு அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முகவுரையில் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி மற்றும் குடியரசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் முகவுரையில் அடுத்து இருபதாவது கொஸ்டின் வந்து இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெகிலும் மற்றும் நெகிலா தன்மையுடையது அதாவது வேணும்னா மாற்றிக்கலாம் மாற்ற முடியாமல் அப்படின்னு சொல்லி சில சில சட்டத்தெலாம் இருக்குது ஸோ அதுதான் வந்து நெகிலும் மற்றும் தன்மை தன்மையுடையது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தொன்னாவது கொஸ்டின் அரசியல் அமைப்பு நிர்ணய சபை தன்னுடைய அரசியல் அமைப்பின் பணி நிறைவு செய்தனால் ஸோ மொத்தமாக எழுதி முடிச்ச நாள் அதாவது ரெண்டு வருஷம் எழுதுனாங்க மூணு வருஷம் எழுதுனேன்னு சொல்ல முடியல கிட்டத்தட்ட ஸோ அது எப்போ முடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் வந்து மொத்தமாக பணியை வந்து நிறைவு செஞ்சுருக்காங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாவது வருஷம் எப்ப வந்து அமல்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலாம் வந்து அமல்படுத்தினாங்க ஓகேவா அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவு சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் பற்றி பேசுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு முப்பத்தி எட்டு அதுதான் வந்து சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் பற்றி இந்திய அரசியலமைப்பில் பிரிவு முப்பத்தி எட்டில் சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணாவது கொஸ்டின் வயது வந்தோர் வாக்குரிமை எந்த சட்ட திருத்தம் மூலம் கொண்டு வரப்பட்டது ஓகே வயது வந்தவங்களாம் வந்து எத்தனை வயசுல இருந்தா வாக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராவது தான் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்ற ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் குடியுரிமை தொடர்பான திருத்த சட்டம் இயற்றப்படாத ஆண்டு இது பின்வற்றுள் குடியுரிமை தொடர்பான திருத்தச் சட்டம் இயற்றப்படாத ஆண்டுன்னு பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் வந்து குடியுரிமை தொடர்பான வந்து சட்டம் வந்து திருத்தப்படாமல் இருந்துச்சு அடுத்த இருபத்தஞ்சாவது கொஸ்டின் ஒருவருக்கு இந்திய குடியுரிமை பெறுவதற்கான தகுதியானது எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வசிப்பராக இருக்குன்னு இருக்கணும் இந்தியாவில் பிறந்தவராகவும் கண்டிப்பாக இருக்கணும் பாகிஸ்தானில் இருந்து அகதியாக வந்தவராகவும் கூட இருக்கலாம் ஸோ இவை எல்லாவற்றையும் உடையவர் ஸோ இந்த மூணு ஆப்ஷனும் சேர்த்து தான் வந்து ஒருவர் ஒருவருக்கு இந்திய குடியுரிமை பெறுவதற்கான தகுதிகள் ஸோ ஓகேவா சோ ஆப்ஷன் டி இவற்றை எல்லாம் உடையவர் ஸோ இந்த மேல இருக்க மூணு சேர்த்து தான் வந்து இதுக்கான இது ஸோ வந்து இன்றைக்கி இவ்வளோ தான் வந்து வீடியோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்றே வேணால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்